Hi, welcome to Easy CyberSec, the best cybersecurity training. In the video, we will talk about virtualization. Full and fully practicals. Now, நம்ம கம்ப்யூட்டர்ல வந்துட்டு நம்ம இப்போ யூஸ் பண்றது வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சைமல்டேனியஸா இன்னொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்றதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ட்ரெடிஷ்னலி என்ன பண்றோம்னா டியூல் பூட்ல போட்டு வச்சுட்டு இருந்தோம். அதாவது ஒரு கம்ப்யூட்டரை வந்து ஆன் பண்றப்போ அது கேட்கும் லினக்ஸ் போகணுமா இல்ல விண்டோஸ் போகணுமான்னு சொல்லி. விண்டோஸ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா விண்டோஸ் மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். திருப்பி லைனக்ஸ் போகணும்னா வந்துட்டு கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க லைனக்ஸ் செலக்ட் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ இந்த ஹேசல்ட் ப்ராசஸ், அதாவது ஒரு ரெண்டுமே கண்டினியூஸா யூஸ் பண்ண முடியல, ஒன்னு இருந்தா ஒன்னு இருக்கிறது இல்ல, இந்த ப்ராப்ளம் ஓவர் கம் பண்றதுக்காக கொண்டு வந்த டெக்னாலஜி பேர் தான் வந்து வர்ச்சுவலைசேஷன். அதாவது வர்ச்சுவலைசேஷன் அலவ்ஸ் யூ டு ரன் மல்டிபிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் அட் த சேம் டைம். ஓகே, சோ எப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த வர்ச்சுவலைசேஷனை வந்து எனேபிள் பண்றதுக்காக யூஸ் பண்ற சாஃப்ட்வேர்ஸ் வந்து டூ மெயின்லி, ஒன்னு வந்து விஎம்வேர், இன்னொன்னு வந்துட்டு வர்ச்சுவல் பாக்ஸ். ஓகே, சோ விஎம்வேர் வந்துட்டு இஸ் அ கமர்ஷியல் வெர்ஷன், நீங்க பே பண்ணணும் யூஸ் பண்ணணும்னா, பட் 30-day ட்ரையல் இருக்கு. அதே நீங்க வர்ச்சுவல் பாக்ஸ் போனீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ, லைஃப் டைம் பே. இன்னொரு மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னா வந்துட்டு விஎம்வேர் இஸ் மச் ஈஸி டு யூஸ் அண்ட் மோர் ரிலையபிள். நிறைய சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி எரரு ப்ராப்ளம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் ஆகாம அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது இல்ல. But at the same time, virtual boxல இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. So, it's yours to choose from. நம்மளோட வீடியோ சீரீஸ்ல வந்து மோஸ்ட்லி விஎம்வேர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் யூ டோன்ட் ஹவ் டு வரி, நான் விஎம்வேர்ல காட்ட போறது எல்லாமே வந்துட்டு அப்படியே வர்ச்சுவல் பாக்ஸ்லயும் நீங்க மேப் பண்ண முடியும். யூ ஜஸ்ட் ஹாவ் டு கரெக்ட்லி லுக் அட் த ரைட் பிளேஸ். நவ் கோயிங் ஃபார்வர்ட், லெட்ஸ் எக்ஸ்பிளோர் விஎம்வேர். இதன் ஃபர்ஸ்ட் நீங்க எங்க இருந்து டவுன்லோட் பண்ணணும்னா, ஓகே, ஸோ விஎம்வேருக்கு வந்துட்டு இஃப் யூ ஜஸ்ட் கூகுள் விஎம்வேர் ஒர்க் ஸ்டேஷன் டவுன்லோட், இப்போ இந்த லிங்க் போகணும், ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோ டவுன்லோட் ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோ. ஓகே, ஸோ அங்கே போனீங்கன்னா நீங்கள் வந்துட்டு கரெக்டாக விண்டோஸ்க்கு வந்துட்டு அதை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நவ் மெயின் திங் டு நோட் ஹியர் வந்து இந்த சைட், அதாவது www.vmware.com/go/download, இந்த லிங்க்லேருந்து மட்டும் டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபைல் hippo.com நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ லைக் திஸ் இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி சைட்ஸ்ல இருந்து டவுன்லோட் பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் அது வந்து மேலிஷியஸ் சாஃப்ட்வேரா இருக்கலாம். அதே மாதிரி வர்ச்சுவல் பாக்ஸ் டவுன்லோட் பண்ணணும்னா, இஃப் யூ ஜஸ்ட் டைப் வர்ச்சுவல் பாக்ஸ் டவுன்லோட், இந்த ஃபர்ஸ்ட் சைட் virtualbox.org/wiki/downloads இங்க போயிட்டு நீங்க விண்டோஸ் செலக்ட் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிட்டு ரன் பண்ண முடியும். இதோட இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஜஸ்ட் நீங்க டபுள் கிளிக் பண்ணி ரன் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ண வேண்டியது தான். ஓகே, ஸோ ஜஸ்ட் கீப் கிவிங் நெக்ஸ்ட். அதுக்கப்புறம் அது அப்படியே இன்ஸ்டால் ஆயிரும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், ஸோ ஐம் கோனா ஸ்கிப் திஸ் நவ். இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வேணும்னா வந்துட்டு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணும் இதுக்குள்ள ரன் பண்றதுக்கு. இதை வந்து நீங்க டூ வேஸ்ல பண்ண முடியும். இதர் யூ கிரியேட் அ நியூ வர்ச்சுவல் மிஷின் ஆர் ஓப்பன் அ வர்ச்சுவல் மிஷின். இந்த கிரியேட் அ நியூ வர்ச்சுவல் மிஷின் வந்துட்டு இப்போ நம்ம காலி லினக்ஸ் டவுன்லோடே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ காலி லினக்ஸ் டவுன்லோட், ஓகே, இதுவும் அவங்களோட அஃபிஷியல் சைட்டா நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். எஸ், ஸோ அங்க போறேன், அங்க போயிட்டு இங்க இருக்கு. ஓகே, ஸோ டவுன்லோட் காலி லினக்ஸ் இமேஜஸ் சொல்லி இருக்கு. ஸோ அதை நான் வந்து டவுன்லோட் பண்றேன் இப்போ. ஸோ லெட்ஸ் சே இங்க இருக்கு காலி லினக்ஸ் 32-bit. இது வந்து த்ரூ HTTP இல்லைனா த்ரூ டாரண்ட் மூலியமா நீங்க டவுன்லோட் பண்ண முடியும். டாரண்ட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும், ஆர் யூ கேன் யூஸ் HTTP. இது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், பட் மோர் ஆர் லெஸ் இன்னும் ஒரு 20-30 minutes தான் ஏதோ டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ யூ கேன், அது நீங்க எது பண்ணணுமோ யூ கேன் பண்ணிக்கலாம். இப்போ டவுன்லோட் பண்ணீங்கன்னா ஒரு ஜிப் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். ஓகே, ஸோ அந்த ஜிப் ஃபைல் வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து .zip-ங்கிற ஃபைல் டவுன்லோட் ஆகும், இல்லைனா .iso-னு சொல்லி ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகும். ஓகே, சம்திங் லைக் திஸ். இந்த மாதிரி ஒரு சிடி இருக்கிற ஐகான் இருக்கும். சப்போஸ் ஜிப் ஃபைல் இருந்துச்சுன்னா அதை அன்ஜிப் பண்ணுங்க, உங்களுக்கு இதே மாதிரி ஒரு ஃபைல் கிடைக்கும். இட் என்ட்ஸ் வித் .iso. ஓகே, ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஃபைலை தான் வந்து இதுதான் உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, ஸோ நவ் கோயிங் ஃபார்வர்ட் இங்கே கிரியேட் அ நியூ வர்ச்சுவல் மிஷின் போங்க. நெக்ஸ்ட் இன்ஸ்டாலர் டிஸ்க் இமேஜ் ஃபைல் ISO. ஓகே, ஸோ ப்ரௌஸ் பண்ணிட்டு
அந்த ஐஎஸ்ஓ கொடுக்கணும் நம்ம அந்த டெஸ்க்டாப்ல வச்சோம் இல்லையா. நான் வந்துட்டு இப்போதைக்கு அது வந்து உபுண்டு கொடுத்துருக்கேன், பட் உங்க கேஸ்ல வந்துட்டு நீங்க காலி லினக்ஸ் கொடுக்கலாம். ஸோ ஓப்பனிங் இட் அப், ஸோ இட்ஸ் லைனக்ஸ் 3x கர்னல். விண்டோஸ்னா மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் செலக்ட் பண்ணிக்கலாம், தெரியலன்னா அதர்னு சொல்லி விட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப் அதுக்கு ஒரு நேம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் சொல்லி நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப் டிஸ்க் சைஸ், ஹார்ட் டிஸ்க் சைஸ் என்ன கொடுக்கணும்னு சொல்லி காலி நீங்க இன்ஸ்டால் பண்றப்போ ஒரு 25 கொடுங்க, மோஸ்ட்லி அவ்வளவுதான் தேவைப்படும். மற்றபடி விண்டோஸ் கொடுக்குறீங்கன்னா ஒரு 30-35 பக்கம் கொடுங்க. அதர் தன் தட் உங்களுக்கு பிடிச்ச சைஸ் கொடுத்துட்டு, நான் இப்போ ஸ்மால் சைஸ் தான் கொடுக்க போறேன், ஏன்னா இது நான் ஜஸ்ட் ஃபார் டெஸ்ட்ங்கிறதுனால. ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ் அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இங்க கஸ்டமைஸ் ஹார்ட்வேர் போயிட்டு இங்க செக் பண்ணிக்கோங்க ஹார்ட்வேர் ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாம். சப் இப்போ காலி ரன் பண்றப்போ இதுதான் வந்து உங்க ரேம் எவ்வளோ அலோகேட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு, இந்த ரேம் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்க ஒரு காலி லினக்ஸ் கொடுக்குறப்போ ஒரு 1 GB ஆர் 1.5 GB வைங்க. ஓகே, ஸோ ஏன்னா வந்து அப்போதான் கொஞ்சம் ஸ்டக் ஆகாம இருக்கும். இஃப் யூ கேன் 2 GB கொடுங்க, ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ உங்க ரேம் பார்த்துக்கோங்க. அடுத்து ப்ராசஸர் அது அப்படியே விட்டுடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் வராது. அடுத்து வந்துட்டு சிடி டிரைவ், இதுவும் ஆப்ஷன் நீங்க ஒன்றும் கைவிட்டு தேவையில்ல. நெட்ஒர்க் அடாப்டர், ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். தெர் ஆர் 3 மெயின் டைப்ஸ் ஆஃப் நெட்ஒர்க் அடாப்டர், அதாவது பிரிட்ஜ்டு, நேட்டு, ஹோஸ்ட் ஒன்லி. இது மூணுக்கும் நான் என்ன டிஃபரன்ஸ்ன்னு சொல்லி நான் உங்களுக்கு எம்எஸ் பெயிண்ட் மூலமா காட்டுறேன். ஸோ லெட்ஸ் கீப் இட் ஃபார் நவ். யூஎஸ்பி கண்ட்ரோலர், சவுண்ட் கார்டு, மற்றதெல்லாம் அப்படியே நீங்க விட்டுடலாம். ஸோ நவ் திஸ் இஸ் கிவிங் ஃபினிஷ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இப்போ பவர் ஆன் பண்ணுங்க. நார்மலா உங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி இன்ஸ்டால் பண்ணோம் அதே மாதிரி. ஸோ என்டர் இங்கிலீஷ் கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி. ஸோ இங்க மெயினா நீங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, ட்ரை உபுண்டு விதவுட் இன்ஸ்டாலிங் இருக்கு இல்லையா, அதை கொடுக்காதீங்க. அதே மாதிரி லைவ்னு சொல்லி நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுக்க வேண்டாம். இன்ஸ்டால்னே இருக்கும், அதையே வந்து கொடுங்க. ஸோ நான் இப்போ இன்ஸ்டால் உபுண்டுன்னு கொடுக்குறேன். அந்த லைவ் இதெல்லாம் கொடுத்தீங்க என்னன்னா வந்து டெம்பரரியா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்றதுக்காக. சப்போஸ் நீங்க விஎம்ஆர் க்ளோஸ் பண்ணிட்டீங்க, அதுல நீங்க ஒர்க் பண்றதெல்லாம் போயிடும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே பிரிட்டி மச் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் தான். உங்க நேம் கொடுக்கறது, யூசர் நேம் கொடுக்கறது, பாஸ்வேர்டு கொடுக்கறது, அதுக்கப்புறம் டைம் ஜோன் செலக்ட் பண்றது, கீபோர்ட் செலக்ட் பண்றது. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஐம் கோயிங் டு ஸ்கிப் திஸ் ஃபார் நவ். ஓகே குட், ஸோ தட்ஸ் ஹவ் யூ இன்ஸ்டால் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். வெரி சிம்பிள், வெர்ச்சுவல் பாக்ஸ்க்குமே வந்துட்டு சேம் ப்ரொசீஜர் தான். நெக்ஸ்ட் அப் இப்போ இன்னொரு டைப் டிஃப்ரெண்ட் மெத்தட்ல வந்து நீங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். பிஃபோர் தட் ஐ ஷோ யூ சம்திங். உங்க கம்ப்யூட்டர்ல மை டாக்குமெண்ட்ஸ் போயிட்டு வெர்ச்சுவல் மிஷின்ஸ் போனீங்கன்னு வைங்க. இங்க வந்து நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும், அதாவது நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ வெர்ச்சுவல் மிஷின்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ விஎம்ஆர் யூஸ் பண்ணி, அவ்வளோக்கு அவ்வளோ ஃபோல்டர்ஸ் இங்க இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கிரியேட் பண்ணாலும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டெஸ்ட்னு சொல்லி அது இங்க இருக்கு பாருங்க. ஓகே, சில ஃபைல்ஸ் இருக்கு உள்ள. அதே மாதிரி இந்த ஆர்மரிங்கிறது வந்து என்னோட காலி லைனக்ஸோட ஃபைல். ஓகே, ஸோ நான் அதை ஓபன் பண்றப்போ இந்த மாதிரி .vmx, vmdk சொல்லி நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். ஓகே, சைஸுமே வந்துட்டு பெருசா இருக்கும், ஏன்னா நான் டிஸ்க் சைஸ் வந்து பெருசா கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த ஃபோல்டரை நான் அப்படியே காப்பி பண்ணி உங்களுக்கு கொடுத்தேன்னு வைங்க, உங்களுக்கு நான் கொடுத்தேன்னா நீங்க உங்க கம்ப்யூட்டர்ல இதே லொகேஷன்ல இதை வச்சுட்டு விஎம்ஆர் மூலமா ஓபன் பண்ணீங்கன்னா அப்படியே வந்து அது ஒர்க் ஆகும், ப்ராப்ளமே வராது. ஓகே, ஸோ சில பேர் வந்துட்டு நம்மளோட கன்வீனியன்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி காலி லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அதே மாதிரி ப்ரீபில்டான ஒரு இதே வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ப்ரீபில்டான ஆப்ரேட்டிங் சிஸ்டமே வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. நீங்க வந்து விஎம்ஆர் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வர்ச்சுவல் பாக்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸே வந்துட்டு ஃபுல்லா டைம் சேவ் ஆயிரும், டைரக்டா நீங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டவுன்லோட் பண்ணி ரன் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது நீங்க போனீங்கன்னா இங்க நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதை நீங்க ஃபோல்டரை டவுன்லோட் பண்ணிட்டு எங்க வேணுமோ வச்சுக்கலாம் உங்களோட சிஸ்டம்ல. அந்த டாக்குமெண்ட்ஸ்க்குள்ள வைக்கணும்ன்றதா இல்லை. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த ஆப்ஷன் பார்த்துட்டோம், ஓப்பன் வர்ச்சுவல் மிஷின் கொடுக்கணும். ஓகே, ஓப்பன் வர்ச்சுவல் மிஷின், அது நீங்க எங்க வச்சிருக்கீங்கன்னு பாருங்க. இன் மை எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே ஐ கோ டு மை டாக்குமெண்ட்ஸ் வர்ச்சுவல் மிஷின்ஸ். இதுக்குள்ள நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. ஸோ என்னோட ஆர்மரிக்கு போறேன். இந்த .vmx சொல்லி ஒரு ஃபைல் இருக்கும். ஓகே, மற்ற எந்த ஃபைல்ஸுமே வந்து அங்கே டிஸ்பிளே ஆகாது,
ஃபோல்டர் டைப்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த டாட் விஎம்எக்ஸ்ங்கிற ஃபைலை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரெடியா ரன் பண்ணலாம். நீங்க யூ டோன்ட் ஈவன் ஹாவ் டு இன்ஸ்டால். ஓகே, பட் ஐ ரெக்கமெண்ட் நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி. பிகாஸ் இன்ஸ்டால் பண்றப்போ நிறைய விஷயம் யூ லேர்ன் அபவுட் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அது எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்னலாம் கான்ஃபிகரேஷன் எடுக்குது, நார்மல் யூசர், அட்மின் யூசர் பாஸ்வேர்ட் செட் பண்றது, அதெல்லாம் நீங்க கொஞ்சம் லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ யூ கேன் டூ தட். அடுத்து வந்துட்டு இந்த இன்டர்ஃபேஸை நல்லா யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. அதாவது இந்த ஆப்ஷன்ஸ் இதெல்லாமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. நவ் ஐ வாண்ட் டு ஷோ யூ சம் ஒன் இன்ட்ரெஸ்டிங் ஆப்ஷன், அது ஃபீச்சர், அது பேர் என்னன்னா வந்துட்டு ஸ்னாப்ஷாட்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இந்த ஸ்னாப்ஷாட் என்னன்னா வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க மேனேஜ் ஸ்னாப்ஷாட் இருக்கு. ஸோ ஸ்னாப்ஷாட் டூ, ஸ்னாப்ஷாட் ஒன்னு சொல்லி இருக்கு. ஓகே, நீங்க என்ன ட்ரை பண்ணுங்கன்னா உங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து லோட் பண்ணுங்க. ஓகே, லோட் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் ஏதாச்சும் டைப் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஐகான், இந்த ஐகான் பிளஸ் இருக்கிற ஐகான் நீங்க டைப் பண்ணீங்கன்னு வைங்க. ஸோ ஸ்னாப்ஷாட் எடுத்துரும். ஓகே, ஸோ அந்த ஸ்னாப்ஷாட் வந்து உங்க கம்ப்யூட்டர்ல சேவ் ஆயிரும். இஃப் யூ கிவ் டேக் ஸ்னாப்ஷாட். அடுத்து நீங்க யூஸ் பண்ண சப்போஸ் டவுன் த ரோட் அந்த ஏதாச்சும் வைரஸ் வந்துருச்சுனாலும் இல்லைன்னா வந்துட்டு ஏதாச்சும் தெரியாம கரப்ட் ஆயிடுச்சுன்னு வைங்க, நீங்க திருப்பி அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரீஇன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் கோ டு மேனேஜ் ஸ்னாப்ஷாட்ஸ், அந்த நீங்க எடுத்த ஸ்னாப்ஷாட் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னு வைங்க. டூ யூ வாண்ட் டு ரிஸ்டோர்னு கொடுக்கும். எஸ் என் கொடுத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தீங்கல்ல ஸ்னாப்ஷாட், அப்போ சிஸ்டம் ஃப்ரெஷ்ஷா எந்த ப்ராப்ளமே இல்லாம இருந்துச்சு இல்லையா, அந்த ஸ்டேட்டுக்கே ரிவர்ட் ஆயிரும். ஓகே, ஸோ எக்ஸ்ப்ளோர் தட். அடுத்து வந்துட்டு இந்த வர்ச்சுவலைசேஷனோட ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரென்த் பத்தி நான் சொல்றேன். அந்த ஸ்ட்ரென்த் என்னன்னா வந்துட்டு சாண்ட் பாக்ஸிங். ஓகே, ஸோ அப்படின்னா என்னன்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ள என்ன ப்ராசஸ் ரன் பண்ணாலும் அது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மட்டும்தான் எஃபெக்ட் பண்ணும், என்னோட ஹோஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமா அஃபெக்ட் பண்ணாது. என்னோட மெயின் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நம்ம ஹோஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து கெஸ்ட்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம விண்டோஸ் 10 வந்து இந்த இன் திஸ் கேஸ் என்னோட பிசியில விண்டோஸ் 10 வந்து ஹோஸ்ட், இந்த பிசி அதாவது இந்த 6 மணி காலையில எனக்கு வந்து கெஸ்ட். இந்த கெஸ்டுக்குள்ள நான் என்னதான் வைரஸ் ரன் பண்ணாலும் லெட் இட் பி ஒரு விண்டோஸ் மிஷினை நான் ஓபன் பண்ணி அதுல நான் ஒரு வைரஸ் ரன் பண்ணாலும் கூட அது இந்த சிஸ்டமை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும், தாண்டி வெளியே இங்க வரவே வராது. ஓகே, as long as VMware has a weakness அதை தாண்டி வெளியவே வரவே வராது. பட் VMware is well protected, so you don't have to worry. Same goes with virtual box also. So 95% chance அது வெளியவே வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. ஸோ நீங்க பயப்படாம ரன் பண்ணலாம். மேல்வேர் அனாலிசிஸ் அதாவது வைரஸ் எல்லாம் ஸ்டடி பண்ணுவாங்க இல்லையா, அவங்க இந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணி ரன் பண்ணுவாங்க. வர்ச்சுவல் மிஷின்குள்ள ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சிருவாங்க. ஸோ ஒரு வைரஸை ரன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்னாப்ஷாட்டு, ரன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஸ்னாப்ஷாட்டு. இது எதுக்குன்னா வந்துட்டு என்ன சிஸ்டம்குள்ள என்ன சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ இந்த ஃபீச்சரும் வந்து நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அடுத்து இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து நெட்வொர்க் எடிட்டர். இந்த இதுதான் வந்துட்டு உங்க உள்ள இருக்கிற பெஸ்ட் சிஸ்டம் எல்லாத்துக்குமே வந்து இன்டர்நெட் சப்ளை பண்றது. ஓகே, ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் நீங்க அப்படியே விட்டுருங்க ஃபார் நவ், பட் யூ ஹாவ் டு லேர்ன் சம்திங். இப்போ தெர் ஆர் 3 மெயின் நெட்வொர்க்கிங் மோட்ஸ், அதாவது உங்க கெஸ்ட் சிஸ்டம்க்கு இன்டர்நெட் ஆக்சஸ் கொடுக்கறதுக்கு 3 மெயின் வேஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வே வந்துட்டு பிரிட்ஜ்டு. ஓகே, ஸோ இது வந்து உங்களோட ஹோஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அட் த சேம் டைம் இது வந்து உங்களோட கெஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது ரெண்டுமே வந்துட்டு வந்து இன்டர்நெட்ட ஆக்சஸ் பண்ணும், அதாவது அட் அ டைம் பாரபட்சம் இல்லாம. ஸோ இது இண்டிபெண்ட் ஆஃப் இது, இது இண்டிபெண்ட் ஆஃப் இது. ஓகே, ஸோ உங்களோட ஹோஸ்ட் சிஸ்டம் மேல கெஸ்ட் டிபெண்ட் பண்ண தேவையில்ல, கெஸ்ட் சிஸ்டம் மேல ஹோஸ்ட் டிபெண்ட் பண்ண தேவையில்ல. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ரெண்டுமே இண்டிபெண்டா இருக்கா, இந்த மாதிரி இன்டர்நெட் கனெக்ஷனுக்கு பேர் வந்து பிரிட்ஜ்டு நெட்வொர்க். அடுத்து வந்துட்டு நாட்,
இப்போ இந்த நாட் நெட்வொர்க்ல வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் எப்படி இருக்கும்னா, இது வந்து உங்களோட ஹோஸ்ட், இது வந்து உங்களோட கெஸ்ட் மிஷின். ஓகே, let's say this is your host and let's say this is your guest. Ipo in the host machine vandute internet access panniterukom. So internet vandu access panniterukom data and prosthukom. Ipo unga guest machine ku internet venumna adu in the host machine mooliyama da poi aganum. Okay, இந்த ஹோஸ்ட் மிஷினுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இந்த ஹோஸ்ட் மிஷின்ல இருந்து தான் வந்து இன்டர்நெட் போகும். இது எதுக்குன்னா வந்துட்டு ஃபார் செக்யூரிட்டி பர்பஸஸ்க்கு இப்படி வைக்கலாம். அது போக உங்களுக்கு ப்ரோக்ராமிங் பண்றப்போ இது வந்து டைரக்ட், சில நெட்வொர்க்கிங் என்விரான்மெண்ட்ஸ்ல வந்துட்டு டைரக்டா நெட்வொர்க் கனெக்ஷன் வந்து அக்செப்ட் பண்ணாது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து என்ன பண்ணலாம்னா வந்து நீங்க ஹோஸ்ட் மூலமா வந்துட்டு கனெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ பை டிஃபால்ட் நெட்ல தான் இருக்கும், அது அப்படியே விட்டுலாம். நம்ம டெஸ்ட் பண்றப்ப மட்டும் வேணும்னா நீங்க மாத்தி எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிக்கலாம், பட் ரிஸ்டோர் இட் பேக் டு நெட். அடுத்து வந்துட்டு அடுத்து தேர்ட் தேர்ட் மெத்தட் வந்து ஹோஸ்ட் ஒன்லி. சோ லெட் சே இது வந்து உங்களோட ஹோஸ்ட், இது வந்து உங்களோட கெஸ்ட். இந்த மெத்தட் வந்து மெயினா எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா வந்துட்டு மேல்வேர்ஸ் எல்லாம் ரன் பண்றப்போ எப்போதுமே இந்த மோட் ஆஃப் நெட்ஒர்க்கிங் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது என்னன்னா வந்துட்டு இந்த சிஸ்டத்துக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷனே வந்து சுத்தமா கிடையாது, இட் கெனாட் ஆக்சஸ் இன்டர்நெட் அட் ஆல். பிளஸ் பக்கத்துல இருக்க எந்த கம்ப்யூட்டருமே வந்து இதை ஆக்சஸ் பண்ணவே முடியாது. ஆனா இந்த ஹோஸ்டுக்கும் இந்த கெஸ்டுக்கு மட்டும் கம்யூனிகேஷன் வந்து நீங்க வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லைனா டிசேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, பட் இதுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கவே இருக்காது. செக்யூரிட்டி பர்பஸஸ்க்காக மெயினா மேல்வேர்ஸ் எல்லாம் ரன் பண்ணி டெஸ்ட் பண்றப்போ இந்த மோட் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, சோ அதை வந்து நீங்க எப்படி பார்க்கலாம்னா வந்துட்டு ஜஸ்ட் கோ டு நான் காட்டின மாதிரி எடிட், வர்ச்சுவல் நெட்வொர்க் எடிட்டர், அங்க போயிட்டு டிஃபரெண்ட் மோட்ஸ் இருக்கு, நீங்க ஜஸ்ட் சேஞ்ச் செட்டிங்ஸ் கொடுத்துட்டு பிரிட்ஜா ஹோஸ்ட் ஒன்லியா இல்ல நேட்டான்னு சொல்லி கொடுத்துக்கலாம். எது வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணி அதற்கான செட். அந்த ஹோஸ்ட் ஒன்லியில யூ கேன் ஆல்சோ மேக் இட் கம்யூனிகேட் வித் ஈச் அதர் டிஃபரெண்ட் கெஸ்ட் விஎம்ஸ். ஸோ தட் இஸ் அப் டு யூ. இன்டர்நெட் கூட நீங்க எனேபிள் பண்ண முடியும், பட் தட் இஸ் கம்ப்ளீட்லி யோர் சாய்ஸ். வேணும்னா நீங்க பண்ணலாம், பட் மை ஐ வுட் சே அதை அப்படியே விட்டுருங்க. நேட்டே வந்து எப்போதும் ப்ரிஃபர் பண்ணி யூஸ் பண்ணுங்க. நவ் going forward in the let's say இப்போ இந்த விண்டோஸ் சிஸ்டம்கான செட்டிங்ஸ், இந்த ஒரு ஸ்பெசிபிக் சிஸ்டம்கான செட்டிங்ஸ் நான் எப்படி மாத்துறோம்னா, சேம் மிஷின்கான செட்டிங்ஸ் நான் எப்படி மாத்துறோம்னா ஜஸ்ட் கோ டு எடிட் வர்ச்சுவல் மிஷின் செட்டிங்ஸ். ஃபர்ஸ்ட் பார்த்து இன்டர்ஃபேஸ் மாதிரியே வந்துருக்கு பாருங்க. இங்க நேட்டுக்கு போயிட்டு கான பவர் வேணும்னா நீங்க கொடுக்கலாம், இல்லைனா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நேட் கொடுக்கலாம், ஹோஸ்ட் ஒன்லி, இல்லைன்னா பிரிட்ஜ் கொடுக்கலாம், இல்லை நீங்களே வந்து உங்களோட டைப் ஆஃப் உங்களை ஓன் டைப் ஆஃப் இன்டர்நெட் வந்து கிரியேட் பண்ண முடியும். மிக்சர் ஆஃப் நெட் அண்ட் ஹோஸ்ட் ஒன்லி அந்த மாதிரி உங்க இஷ்டம் எப்படி வேணுமோ நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் ஜிஸ் கிவ் வென் யூ கிவ் ஓகே. ரேம் வேணா கம்ப்யூட்டர் ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சுன்னா ரேம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ப்ராசஸஸ் கூட நீங்க இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் சம்டைம்ஸ் அது கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் ப்ராசஸஸ்ல, ஸோ அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் பிரிட்டி மச் இட் ஃபார் வர்ச்சுவலைசேஷன். நீங்களாம் வந்துட்டு ஒரு விண்டோஸ் ஒரு ஓஎஸ் இல்லைனா ஒரு விண்டோஸ் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு காலி லைனக்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி பாருங்க. அது போக இஃப் யூ டோன்ட் ஹாவ் அ விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பிளீஸ் லெட் மீ நோ, ஐ வில் ஷேர் ஒன் வித் யூ. தேங்க்யூ.